إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا மிக முக்கியமான ஒரு விடயம். அதே நேரத்திலே அருமை சஹாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, குர்ஆனிய வசனம் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது தேம்பி தேம்பி அழக்கூடியவளாக இருந்தார்கள். ஏன்? அந்த குர்ஆனுடைய வசனம் அவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் தினம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்திலே நான் வருகிறேன். வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இப்னு மஸ்ஊதே குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதுங்கள், ஓதித்து காண்பியுங்கள் என்ற நேரத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டது, நானா ஓத வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட நேரத்தில் அதற்கு சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் ஒருவர் ஓத நான் கேட்க விரும்புகிறேன், இப்னு மஸ்ஊதே ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் சூரத்து நிசாவை ஓதுகின்றார்கள். ஓதி ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹவுலாய் ஷஹீதா என்ற வசனம் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊதுக்கு சொல்கிறார்கள், இப்பொழுது நிப்பாட்டுங்கள், நிறுத்தி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டால் அவருடைய கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. குல்லு உம்மத்தின் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், நாளை மறுமையிலே உங்களை இந்த காவிர்களுக்கு எதிராக சாட்சியாளனாக கொண்டு வருவோம். இந்த வசனம் இறக்கி ஓதப்படுகின்ற போது தேம்பி தேம்பி அல்லாஹுடைய தூதர் கண்ணீர் வடிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு தூதர், சுவனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்டவர், அப்படி இருந்தும் கூட குர்ஆனிய வசனங்கள் அவர்களுக்கும் அழுகையை ஏற்படுத்தியது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஈமானிலே ஒரு முதிர்ச்சி அடைந்தவர், தொழுகைக்காக சென்று விட்டால் ஒரு வசனத்தை ஓதினால் தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தை ஓத முடியாது, அழுகை வந்துவிடும். குர்ஆனிய வசனங்களை கேட்டால் அவ்வளவு தூரம் அதை ஆராய்ச்சி கண்ணோடு விளங்கி அறிந்து ஓதக்கூடிய சமூகமாக இருந்தது. எனவே குர்ஆன் உள்ளத்திலே அழுகையை ஏற்படுத்தியது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்போது இந்த குர்ஆனை அறிந்து ஓதுவது? எப்போது? எப்போது இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்து படித்து விளங்கி எப்போது ஓதுவது? காலம் மிக வேகமாக உருண்டோடுகின்றது. இதற்காக முயற்சி எடுக்கின்றவர்கள் மிக சொற்பமானவர்களாகவே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு இறக்கி அருளியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக நாம் இருக்கின்ற இந்த புனித மாதம் ரமலானிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி அருளினான். இந்த குர்ஆன் மீது நமக்கு இருக்கின்ற கடமைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது மிக முக்கியமான விடயம், இந்த குர்ஆனை ஓத வேண்டும். முடிந்தவரை இந்த குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டும், அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த குர்ஆனை மனனமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இவை இரண்டும் மிக முக்கியமான விடயம் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே கையை வைத்து கேட்க வேண்டும், ரமலான் நம்மை விட்டும் சற்று நோன்புகள் பிரிந்திருக்கின்ற இந்த தருவாயில் நம்மில் எத்தனை பேர் குர்ஆனுடைய ஒரு பக்கத்தையாவது ஓதியிருக்கிறோம்? அதிகமானவர்கள் குர்ஆனை கூட புரட்டி இருக்க மாட்டார்கள். அந்த அளவுதான் நாம் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம். ரமலான் வந்தால் வீடுகளில் தூசி தட்டப்படுகிறது, டிவிக்கு மேலால் கொண்டு போய் வைக்கப்படுகிறது. ஏன்? உசரத்தில் இருக்கணும், குர்ஆன் உயரத்தில் இருக்க வேண்டும். இப்படி மதிப்பை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அந்த குர்ஆன் ஓத வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த குர்ஆன் எதிர்பார்க்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், காலம் போய்விட்டது, வயசு போய்விட்டது, இதுக்கு பிறகும் இந்த குர்ஆனை எடுத்து எங்க ஓதுவது? சின்னத்தில் ஒழுங்காக ஓதவில்லையே, நமக்கு இப்பொழுது காலம் இல்லையே என்று சொல்லி குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள். அப்படியல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு எந்த ஒரு வயசும் காலமும் தடையில்லை. நம் எல்லோருக்கும் தெரியும், அண்மையிலே அல்ஜீரியாவில் இருக்கின்ற ஒரு 80 வயது மூதாட்டி
அந்த பெண்மணி 80 வயதிலே இந்த குர்ஆனை மனனம் செய்திருந்தார். அதே போன்று சிறு பிள்ளைகள் 3-4 வயதிலே குர்ஆனை அவர்கள் நல்ல முறையில் மனனம் எடுக்கிறார்கள். அதே போன்று அண்மையிலே நான் ஒரு ஆசிரியரை சந்தித்தேன். அவருடைய கற்பித்தலில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் குர்ஆனை முழுமையாக மனனமிட்டிருந்தார். அவரிடத்திலே நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டேன். அவர் சொன்னார், நான் எப்பொழுது நான் ஓய்வு பெற்றேனோ அந்த நொடிப்பொழுதில் இருந்தே கிட்டத்தட்ட 4 வருடம் எனக்கு எடுத்தது இந்த குர்ஆனை மரணமிடுவதற்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதற்கோ மரணமிடுவதற்கோ இது ஒன்றுமே தடை கிடையாது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அம்சம், நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக ஊட்டுகின்ற அறிவு குர்ஆனுடைய அறிவாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆங்கிலம் பேச வேண்டும், இன்னொரு அண்ண துறைகளில் அவர்கள் விற்பனர்களாக மாற வேண்டும், அவர்கள் நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும், அதிலே பிழையில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற முதலாவது அறிவு குர்ஆனுடைய அறிவாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று சாதாரணமாக பார்த்தால் விளங்கும், அந்த பிள்ளைகளை குர்ஆன் ஓதுவதற்கு மதரசாவுக்கு அனுப்புகின்ற நேரமும் இன்னொரு அண்ண பின்னேற மாலை நேர வகுப்புகளுக்கு அனுப்புகின்ற நேரத்தையும் பார்த்தால் விளங்கும் குர்ஆனுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி. அருமைய சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் தான், அவர்களுடைய பிள்ளைகளும் தான் ஆரம்பமாக கொடுத்த அறிவு குர்ஆனை மரணம் விடுவதற்கு அந்த பிள்ளைகளை ஆர்வமூட்டினார்கள், பயிற்றுவித்தார்கள். இந்த நிலை நம்மிடத்திலே வர வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. அதே நேரத்தில் குர்ஆன் ஓத தெரியாது என்று நாம் ஒதுங்கிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன் மா சஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை திறன்பட யார் ஓதுகிறாரோ நாளை மறுமையிலே வானவர்களோடு இருப்பார். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஓத தெரியாது ஆனால் ஓத வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது, கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து வல்லதி யத்தஅதவு ஃபஹுவ ஷாக்குன் அலைஹி ஃபலஹு அஜ்ரான், எவனொருவன் திக்கி தடுமாறி பிழைவிட்டு கஷ்டப்பட்டு ஓதுகிறானோ அவருக்கு 2 கூலிகள் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓத தெரியாது என்று ஒதுங்கிவிட முடியாது. அல்லாஹ்விடத்தில் அப்படி பதில் சொல்ல முடியாது. ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், காலத்தை ஒதுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குர்ஆனை பொறுத்தவரையிலே குறிப்பாக தொழுகையில் ஓதுகின்ற சிறிய சிறிய சூராக்களை மரணமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த அதிகமானவர்களை பார்க்கிறோம், சூரத்துல் ஃபாத்தியாவை கூட நமது சகோதரர்கள் அதிகமானவர்கள் சரியான முறையிலே ஓத தெரியாத நிலைமை இருக்கிறது. அதே போன்று குல் சூராக்கள் அடிக்கடி ஓதுகின்ற இந்த குல் சூராக்கள் சிறிய சிறிய சூராக்களை கூட மரணமிடாத நிலையிலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லதீ லைஸா ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன், எவனுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய கொஞ்சமேனும் இல்லையோ கல் பைத்தில் ஹரிப், அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய உள்ளங்கள் இருளடைந்த மாசடைந்த பாலடைந்த உள்ளங்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக ஷைத்தான் நம்மை அதிகமாக ஆக்கிரமிப்பு செலுத்தி விடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, முடிந்தவரை அந்த குர்ஆனிலே நாங்கள் மரணமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த குர்ஆன் எப்பொழுது அல்லாஹு தஆலா இறக்கி அருளினானோ அன்று தொட்டு இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லீம்களின் வெற்றியை நாங்கள் சீர்குலைக்க வேண்டுமாக இருந்தால், முஸ்லீம்களின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டுமாக இருந்தால், இதற்குரிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த குர்ஆன் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஒரு காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக ஆயுத படையெடுப்புகளை முன்வைத்தார்கள். முஸ்லீம்களை ஆயுத ரீதியாக ஒடுக்க வேண்டும், அவர்கள் ஆயுத ரீதியாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ஆனால் எத்தனையோ யுத்தங்களை இந்த மார்க்கம் சந்தித்திருக்கின்றது, ஒரு யுத்தத்திலும் கூட இஸ்லாம் தன்னுடைய தனித்துவத்தை இழக்கவில்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கின்றது. அவ்வப்போது சில தோல்விகளை தழுவினாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குர்ஆன் எந்த விதத்திலும் தன்னுடைய மதிப்பையோ கண்ணியத்தையோ இழக்கவில்லை. ஆயுத போராட்டங்கள் தோல்வி அடைந்த போது இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இப்பொழுது எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் சிந்தனா ரீதியான போராட்டம் அல் கஸ்வுல் ஃபிக்ரி, சிந்தனா ரீதியாக முஸ்லிம்களை தூரமாக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக குர்ஆனிலே அவர்கள் இப்பொழுது கை வைப்பதற்கு முனைந்திருக்கிறார்கள். தொண்டு தொட்டு இன்று வரைக்கும் பல்வேறு விதமாக குர்ஆனில் கையாடல்கள் செய்யலாம், குர்ஆனை விட்டு முஸ்லிம்களை தூரமாக்கலாம் என்று பல சதி திட்டங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய உதவியால் அவை முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் யூதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார்கள். அல் ஃபுர்கானுல் ஹக், உண்மையான குர்ஆன், சத்திய குர்ஆன் என்ற பெயரிலே இணையதளத்தில் ஒரு குர்ஆனை வெளியிட்டிருந்தார்கள்.
விடையும் தெரியாதவர்கள் உண்மையில் இதுதான் குர்ஆன் என்று நம்புவார்கள். அந்த அளவு தூரம் மிக நுட்பமாக கன கச்சிதமாக அந்த குர்ஆனில் கைவரிசையை காட்டியிருந்தார்கள். அதிலே வருகின்ற யூதர்கள் சம்பந்தமான வசனங்களை எல்லாம் அந்த சொற்களை எல்லாம் எடுத்துவிட்டு யூதர்களை பற்றி நல்ல முறையில் சொல்லுகின்ற வசனங்களை உட்புகுத்தியிருந்தார்கள். அதே போன்று ஜிஹாதை பற்றி போதிக்கின்ற வசனங்களை எல்லாம் எடுத்துவிட்டு வேறு சொற்களை அந்த வசனங்களில் புகுத்தினார்கள். இப்படி மிக கன கச்சிதமாக பல திட்டங்கள் செய்து குர்ஆனில் கைவரிசையை காட்டி அந்த குர்ஆன் ஃபுர்கானுல் ஹக் என்று பெயர் வைத்தார்கள், சத்திய குர்ஆன். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சத்தியம் அது அசத்தியம் என்பதை அந்த கணப்பொழுதிலேயே உலகத்துக்கு காட்டிவிட்டான். அடுத்த கணப்பொழுதிலேயே பல முஸ்லிம் அறிஞர்களால் இந்த சதித்திட்டம் அறிமுகம் இந்த சதித்திட்டம் அடையாளம் காணப்பட்டு முழு உலகத்துக்கும் இது பற்றி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனையும் தாண்டி யூதர்கள் தான் குர்ஆனுக்கு எதிராக முயற்சி செய்கிறார்கள் என்றால், யூதர்களை விட ஒரு படி மேலே சென்று இந்த ஷியாக்கள் குர்ஆனுக்கு எதிராக மிகப்பெரிய சதி முயற்சிகளை வரலாறு நெடுகிலும் செய்திருக்கிறார்கள். இந்த அளவு கண்டால் ஷியாக்களுடைய ஒரு வாதம் அவர்களுடைய அகைதாவிலே மிக முக்கியமான ஒன்று, இப்பொழுது நம்மிடத்திலே இருக்கின்ற குர்ஆன் உண்மையான குர்ஆன் கிடையாது, அவர்களிடத்திலே ஒரு குர்ஆனை வைத்திருக்கிறார்கள், அதுதான் உண்மையான குர்ஆன் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய நூல்களை எடுத்து பார்த்தால், தரம் உசூலுல் காஃபி என்று சொல்கின்ற நூல், இந்த நூலை எடுத்து பார்த்தால் குர்ஆனில் நாம் மோதுகின்ற எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களுக்கு சொந்த கருத்துக்கள் கொடுத்து தெளிவுபடுத்தி உண்மையான வசனம் இதுதான், ஆனால் இப்பொழுது இருக்கின்ற குர்ஆன் குர்ஆன் இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அருமை சஹாபாக்களே அந்த நேரத்தில் குர்ஆனை சரியான முறையிலே ஓதி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எந்த ஒரு மற்றவர்களுடைய எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் கைவரிசையும் காட்டப்படாமல் தூய்மையான முறையிலே அந்த குர்ஆன் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக திருமறையிலே வருகின்ற ஒரு வசனம், மரஜல் பஹ்ரைன் இயல் தக்கியான், அதாவது இரண்டு கடல்களும் சந்திக்கின்றன என்று ஒரு வசனம் வருகிறது சூரத்து ரஹ்மானிலே. இதற்கு அந்த ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள், இதிலே அந்த பஹ்ரைன் என்று சொல்வது அந்த அலி வ ஃபாத்திமா, பஹ்ரைன் என்று சொல்லக்கூடாது, அலியையும் ஃபாத்திமாவும் தான் அல்லாஹு தஆலா நாடுகிறான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று திருமறையில் வரக்கூடிய அதிகமான வசனங்கள், அப்துல் என்று வருகின்ற அதிகமான வசனங்களில், அடியான் அடியான் என்று வருகின்ற வசனங்களில் அதை அவர்கள் அழி என்று மாற்றியிருக்கிறார்கள். இப்படி தூய்மையான குர்ஆனை ஒதுக்கி தள்ளிவிட்டு தங்களுடைய ஷியா கொள்கையை அவர்கள் நிறுவுவதற்காக வேண்டி, அந்த ஷியா வழிகட்ட கொள்கையை அவர்கள் இந்த உலகத்திலே கால்பதிப்பதற்காக வேண்டி திருமறையிலே பல குளறுபடிகளை இந்த ஷியாக்கள் யூதர்களையும் விஞ்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், இன்ன நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிழூன், நிச்சயமாக இந்த திருமறையை நாங்கள் தான் இறக்கினோம், அதை நாங்கள் தான் பாதுகாப்போம். எனவே எந்த ஷியாவாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன யஹூதி நடவடிக்கையாக இருந்தாலும், இவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய வேத வாக்கிலே எந்த ஒரு கரங்களும் பட முடியாது, யாரும் கைவரிசை காட்ட முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இறக்கி அருள் இருக்கின்ற இந்த குர்ஆன் நம்மிடத்திலும் பல அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்க்கின்றது. இந்த திருமறை இறக்கி அருளப்பட்ட மாதத்திலே முடிந்தவரை அதனோடு தொடர்பாக இருக்க வேண்டும், அதிகம் அதிகம் பாராயணம் செய்ய வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகள் அந்த குர்ஆன் சொல்லுகின்ற விடயங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இந்த ஹுத்பாவை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் சில சகோதரர்கள் தஸ்பீஹ் தொழுகை இருக்கின்றதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சிலர் தொலை செல்கிறார்கள், சிலர் தொழாமல் இருக்கிறார்கள், தஸ்பீஹ் என்ற தொழுகை இந்த மார்க்கத்திலே இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய மார்க்கத்திலே சரியான தெளிவோடு நாம் இருக்க வேண்டும், கேள்வி கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி வருகின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது என்ன, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ வாரத்தில் ஒரு முறையோ அல்லது நாளில் ஒரு முறையோ நீங்கள் இந்த தஸ்பீகை செய்ய வேண்டும். அதாவது தக்பீர் கட்டி அதிலே கிட்டத்தட்ட 15 தஸ்பீகள், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற ஒரு தஸ்பீக இருக்கின்றது, அந்த தஸ்பீகை 15 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்று
ருக்குவுக்கு சென்றால் 10 தஸ்பி, அதே போன்று சுஜூதுக்கு வந்தால் 10 தஸ்பி. இப்படி ஒரு ரக்காத்திலே கிட்டத்தட்ட 75 தஸ்பீகள் வருகின்றன. இப்படி 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும். இவை ஒவ்வொன்றிலும் இந்த தஸ்பீகளை ஓத வேண்டும். இப்படி ஒரு செய்தி வருகின்றது அன்புக்குரியவர்கள். இப்படி ஒரே ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தி உண்டை வைத்துத்தான் இது தொழ வேண்டும் என்று சொல்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியினுடைய உண்மையான நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ, எப்படி நம்முடைய அமல்களை இபாதத்துகளை ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ அனைத்தையும் படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் அதிகம் குர்ஆன் திலாவத் செய்வார்கள், நின்று வணங்குவார்கள், வீசுகின்ற புயல் காட்டை விட வேகமாக தர்மம் வழங்குவார்கள். இப்படியெல்லாம் இத்தனையும் அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலே படித்து தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தஸ்பி என்று சொல்கிற இந்த அமல் ரமலானிலோ அல்லது ரமலான் அல்லாத காலத்திலோ இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் படித்து கொடுத்ததாக இந்த ஒரே ஒரு செய்தியை தவிர வேறு எந்த ஹதீஸும் கிடையாது. ஒரு வாதத்துக்கு இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் இது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது. என்ன காரணம் என்று சொன்னால், ஹதீஸ்களை அறிஞர்கள் இது பற்றி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. முதலாவது, இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஷாஃபி மதுஹபினுடைய ஒரு சிரேஷ்ட அறிஞர் இமாம் நவவி, இன்றைய நம்முடைய இந்த நாட்டிலே நாம் போய் ஒருவரிடத்தில் ஒரு மார்க்க விடயத்தை சொல்லுவோம், இதுதான் நபியினுடைய சுன்னா பின்பற்றுங்கள் என்றால் அவர் மாறி நமக்கு சொல்வார், உங்களோட ஹதீஸ் ஒரு பக்கம் வையுங்கோ, எங்கட மதுஹப் சொல்வது ஷாஃபி மதுஹப் என்று சொல்வார், எங்கட ஷாஃபி மதுஹப் இப்படி இருக்கிறது சொல்வார். எனவே அப்படியான சகோதரர்களுக்கும் நாம் சொல்கிறோம், இந்த ஷாஃபி மதுஹபுடைய சிரேஷ்ட அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஃபி ஸலாத்தி தஸ்பீஹ் ஹதீஸுன் யஸ்புது, ஸலாத்து தஸ்பீஹ் சம்பந்தமாக சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு கிடையாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஷரஹுல் முஹத்தப் என்று சொல்கின்ற அந்த நூலிலே அவர் சொல்கிறார், அதாவது இந்த ஸலாத்து தஸ்பீஹ் விரும்பத்தக்கது என்று சொல்கின்ற கருத்திலே என்னிடத்தில் அதுக்கு மாறான கருத்து இருக்கின்றது. ஏனென்றால் என்ன ஹதீஸ் ஹா தைஃபுன், அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் பலஹீனமானது, வஃபீஹா தக்யீருன் லினுதும் ஸலாத்தில் மஅரூஃபா, இந்த தஸ்பீஹ் தொழுகையை பொறுத்தவரையில் ஏனைய நமக்கு அறிமுகமான தொழுகையினுடைய முறையை விட ஒரு மாறுபட்ட முறையாக இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய முறை இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் ஒரு பலஹீனமான செய்தி என்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹதீஸ்களை அறிஞர்களான இமாம் இப்னு தைமியா, இமாம் ஹாஃபிஸ் அல் மிஸ்ஸி போன்றவர்கள் எல்லாம் இது ஒரு பலஹீனமான செய்தி, ஆதாரத்துக்கு உகந்ததல்ல என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஒரு இபாதத்தை நாம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த இபாதத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து சஹீஹான முறையிலே நம்மை அந்த ஹதீஸ் வந்தடைந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு இபாதத்தை செய்வதற்கான ஒரு அடிப்படை. கண்ணை மூடிக்கொண்டு கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் இபாதத்தாக நாம் செய்வதற்கு இந்த மார்க் நமக்கு அனுமதிக்கவில்லை. அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் ஹவர், மார்க்கத்தில் அடிப்படை விதி வணக்கம் என்று வருகின்ற போது அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இல்லா மா ஷர்ராஹுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் தூதரும் எதை கடமையாக்கினார்களோ அதை தவிர. வணக்கம் என்றால் அடிப்படை தடை, ஆனால் அல்லாஹ்வும் தூதரும் விதியாக்கியதே தவிர. எனவே தஸ்பீஹ் என்ற தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கின்ற செய்தி ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எனவேதான் நாம் அந்த தொழுகை இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் இப்படி நாம் சொல்லுகின்ற போது பல பேர் நமக்கு சொல்வார்கள், இவர்களுடைய வேலை தொழுகையை குறைக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் தொழுதா நன்மைதானே, ஏனப்பா நீங்க தேவை இல்லைன்னு சொல்றீங்க, உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் இருக்க வேண்டும் தானே, தொழுகின்றவர்கள் தொழலாமே என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்கிறான், அதாவது அலா உனபி கும்பிலா சரி நாமாலா, நஷ்டமடைந்தவர்களுடைய அமல்களை பற்றி நான் உமக்கு சொல்லட்டுமா, அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அமல்கள் உலகத்திலே செய்த முயற்சிகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது. உலகத்தில் இருக்கின்ற போது அதிகம் அதிகம் அமல்களை செய்திருப்பார்கள், ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், தாங்கள் செய்வது சரியென்று நினைப்பார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த முயற்சிக்கு எந்த பலனும் இல்லை. காரணம், சரியான முறையில் அந்த இபாதத் செய்யப்படவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு இபாதத் புரிய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதை செய்து காட்டினார்களோ, சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு எப்படி வந்ததோ அதன்படி செய்ய வேண்டும். இது இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அடிப்படை நிபந்தனை. எனவே இந்த தஸ்பீஹ் சம்பந்தமான செய்தி ஆதாரத்துக்கு உகந்த செய்தி கிடையாது. எனவே தஸ்பீஹ் தொழுகை என்று ஒன்று கிடையாது. அப்படித்தான் இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ரமலானில் செய்ய வேண்டும் என்றிருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக நமக்கு சொல்லி இருப்பார்கள். ஒரு ஹதீஸ் அல்ல, ஆயிரம் ஹதீஸ்கள், அதிகமான ஹதீஸ்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் தஸ்பீஹ் சம்பந்தமாக இந்த ஒரே ஒரு ஹதீஸை தான் அந்த தொழுகை இருக்கென்று சொல்கின்றவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இதுவும் கூட ஆதாரத்துக்கு உகந்த செய்தி கிடையாது. அடுத்ததாக நாம் நம்முடைய பிரதேசத்திலும் இன்னும் மற்ற பிரதேசங்களும் பார்க்கிறோம், ரமலான் வந்தால் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் பெண்களை அழைத்து இந்த தொழுகை நடத்தப்படுகிறது. இப்ப மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு இபாதத் பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு இல்லை. அப்படி என்றால் அது தெளிவாக மார்க்கம் சொல்லி இருக்கும். எனவே இப்படி அந்த தொழுகை பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு இல்லை என்று சொல்வாராக இருந்தால் அது கூட மிக பிழையான ஒன்று. அல்லாஹ் வந்து அல்லாஹும் அவனுடைய தூதரோ இப்படியான பிழையான வழிகாட்டல் நமக்கு சொல்லித் தரவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, புனித ரமலானுடைய மாதம், அதிகம் அதிகம் இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். கால்கள் நனைகின்ற வீங்குகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் நின்று வணங்கியிருக்கிறார்கள். எனவே முடிந்தவரை இரா வணக்கத்திலே கால நேரத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய வேதம் குர்ஆனை ஓத வேண்டும். இன்னொரு என்ன, தர்மங்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த இப்படியான ஆகுமான இபாதத்துகளின் ஊடாக இந்த ரமலானை அலங்கரிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வேதத்தை சரியான முறையில் படித்து விளங்கி இந்த மார்க்கத்தை தூய வடிவிலே விளங்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.